ஹாய் எவ்ரி ஒன் am Shiva. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா மொபைல் உலகில் வந்து புரட்சி பண்ண டிவிச் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போவோம் உலக வரலாற்றில் வந்து மூன்று ஆப்பிள் வந்து மிக முக்கியம் முதல் ஆப்பிள் வந்து ஏவால் சாப்ட் ஆப்பிள் இரண்டாவது ஆப்பிள் வந்து நியூட்ரனோட சிந்தனை தூண்ணாத ஆப்பிள் மூன்றாவது வந்து வணிக சமூகத்தை வசீகரிக்கிற ஆப்பிள் இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரி இப்போ வந்து ரொம்ப டெவலப்பிங்கில் இருக்க கண்ட்ரி இப்போ வந்து மனிதனுக்கு வந்து இரண்டு கை பற்றாம மூன்றாவது ஒரு கை தேவைப்படுது அதுதான் மூன்றாவது ஆப்பிளான மொபைல் ஃபோன்ஸ் இதை உருவாக்குன பெரும் பங்கு ஸ்டீவ் ஜாப்ஸை சேரும் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து திருமணமாகாத கல்லூரி காதல்களுக்கு வந்து மகனாக பிறக்கிறார் சூழ்நிலை காரணமாக ஃபூல் ஜாப்ஸு ஃபுலா ஜாப்ஸுங்கிற தம்பதிக்கு வந்து தத்து கொடுக்க பிறகுறாரு இந்த தத்து கொடுத்தது வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் தத்து கொடுக்குறாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தத்து கொடுக்கப்பட்ட குடும்பம் வந்து ரொம்ப எளிமையானது தான் அவ இருந்தாலும் அவங்க குடும்பம் வந்து அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க பள்ளி படிப்பு முடித்தவர் வந்து ரீட்டுங்கிற கல்லூரி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் சேர்றாரு பொதுவாக அறிவாளிக்கு வந்து பள்ளிப்படிக்கும் ஏழாம் பொருத்தம் அதே மாதிரி ஒரு பள்ளி படிப்பில் அதிக ஆர்வம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே படிப்பு முழுக்க போடுறாரு அதுக்கப்புறம் கேம் தயாரிக்க ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிக ஆர்வம் இருந்துச்சு அதனால் தன்னோட கல்லூரி நர்மரோட சேர்ந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து இந்தியா வந்தாங்க அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆசிரமத்துக்கு போனாங்க டீம் கரோலி பாபாங்கிற ஒரு அழைக்கப்படுற ஒரு குருவை வந்து பார்க்க போனாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடறாரு அதனால் அவரோட போதனைகளால் ஈர்க்கப்படுறவங்க புத்த மதத்தை பின்பற்றாங்க அதுதான் ஸ்டீவோட கடைசி இந்தியா பயணம் அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிறாரு அங்கே வந்து ஒரு அவரோட ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கியிருக்காங்க கோயிலில் சாப்பிட்டு காலத்தை தள்ளுறாரு அப்போ த வேலை பார்த்த அனிமேஷன் நிறுவனத்தில் வந்து ஸ்டீவ் ஓஸ்னிக்குங்கிற வந்து பணிமுறிச்சுட்டு இருந்தார் அவர் வந்து தன்னோட சொந்த முயற்சியால் கணினி உருவாக்குறதை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தார் அவரோட இணைஞ்சு தானு கணினி உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணார் அவரோட நட்பு வந்து இவர் அடுத்த பாதைக்கு கொண்டு போச்சு அந்த நட்பு தான் இவர் சரித்திர நாயகனாக மாதிரின்னு சொல்லலாம் ஸ்டீவ் ஓஸ்னிக்கோட இணைஞ்சு ஆப்பிள்ங்கிற நிறுவனத்தை ஒரு கார் கேரேஜில் வந்து தொடங்கினார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாஸ் வந்து தன்னோடய பள்ளி மற்றும் கல்லூரி காலத்தில் வந்து தன்னோடய வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்து செல்றது வந்து வாடிக்கையாக வச்சுருக்காரு ஏன்னா அந்த ஆப்பிள் தோட்டம் தான் அவரோட மகிழ்ச்சி துக்கம் எல்லாத்துலேயும் வந்து கலந்துருந்துச்சு ஸ்டீவ் ஜாஸ் வந்து பிரணன்கிற அவரோட கல்லூரி தோழியை வந்து லவ் பண்ணியிருக்காரு அந்த லவ் பண்ண இடம் கூட அதே ஆப்பிள் தோட்டம் தான் இந்த நினைவாக ஸ்டீவ் ஜாஸ் வந்து தன்னோட கம்பெனிக்கு வந்து ஆப்பிள்னு பேர் சொல்லியிருக்காரு ஸ்டீவ் ஜாஸ் வந்து இந்த நிறுவனம் ஆரம்பித்த பின்னாரும் அந்த தோட்டத்துக்கு வந்து செல்றதை வந்து வாடிக்கையாக வச்சுருக்காரு கணினிங்கிற சொல் வந்து உலகக்கு அப்பதான் அறிமுகமாயிருந்துச்சு அதோட அளவு வந்து ரொம்ப பெருசாகல இருந்துச்சு அப்போத்தான் ஆப்பிள் ஒன்றுங்கிற வந்து கணினி வந்து தயாரித்து முடிக்கிறாங்க ஒன்றில் இருக்கிற குறையில் நீக்கி ரெண்டில் வந்து கலர் கணினியாக உருவாக்கி ஆசை தராது ஸ்டீவ் ஓஸ் ஒரு பொருளை எப்படி அலறி அடிச்சுட்டு வாங்குறாங்கிற சூத்திரத்தை வந்து அப்போ தான் கற்று தராது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து கணினியில் வந்து அப்ளிகேஷன் உருவாக்கலாம் தெரியாது அவருக்கு தெரிஞ்சது வந்து யாரை எப்போது எப்படி வேலை வாங்குறதும் அந்த பொருளை எப்படி எவ்வாறு எப்போ உருவாக்கி சந்தைப்படுத்தணுங்கிற சூத்திரம் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருந்தது பத்து லட்சம் ஆப்பிள் டு கணினி வந்து விற்பனை ஆகுது அந்த காலத்தில் இது வந்து மிகப்பெரிய சாதனை பங்கு சந்தையில் வந்து ஆப்பிள் நோய் நிறுவனத்தோட பங்குகள் வந்து அறிமுகமான சமயத்தில் வந்து சில மணி நேரத்தில் இமால உச்சத்தை தொடுது இதனால் இருபத்தி நாலு வயதில் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மில்லியராக மாறுறார் அந்த சமயத்தில் தான் பெர்சனல் கம்ப்யூட்டரான மேக்கின்டாஸ் உருவாக்குற முயற்சியில் தொடங்குறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி அப்படின்னா ஃப்ரேம் ஃப்ரேமாக உருவாக்குறாரு இதை உருவாக்க ஒரு குழு வந்து இரவு பகலாக வேலை பார்க்குறாங்க இந்த கணினி வந்து மக்கள் வாங்குற விலையில இல்லைங்கிறது வந்து ஸ்டீவ் வந்து கண்டுக்கலை மேக் தயாரிக்கிறவரும் ஸ்டீவ் செய்கிற அட்டகாசம் வந்து ஆப்பிள் நிறுவனத்தோட இயக்குனர் வந்து பொறுக்க முடியல அதனால் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் அடிக்குது இதனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரொம்ப நொந்து போயிட்றாரு இதன் காரணமாக வந்து ஆப்பிள் நிறுவனத்துலேருந்து விளக்குறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னோட பங்குகள் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு பங்கு வந்து ஞாபகம் வைக்கிறாரு விற்ற பங்குகளை வச்சு நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு கல்லூரியில் பயன்படுத்த வந்து விலை மடிவான கணினி வந்து தயாரிக்கிறதா இருந்தார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐபிஎம் வந்து அவரோட ஒரு பாட்னர்ஷிப்போடு வராங்க ஆனால் அவர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு ஒத்துக்கல அதனால் ஐபிஎம் கம்பெனி வந்து பின்வாங்கிடுறாங்க அதன் பிறகு வந்து ஐபிஎம் கம்பெனி வந்து கிட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து ஒரு தனி வரலாறு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து உலக வலையான வந்து டபிள்யூடபிள்யூ வந்து உருவாக்குறாரு இது வந்து இளைஞர்கள் இல்லாமல் எல்லாத்தையும் கவர மாதிரி செய்கிறாரு இப்போ கண்ணினியும் கண்டுபிடிச்சாத்தையும் இணையத்தையும் உருவாக்கியாச்சு அதுக்கடுத்து தன்னோட கவனத்தை வந்து அனிமேஷன் துறையில் செலுத்துறாரு ஆப்பிள் இருந்த காலத்தில் வந்து ஸ்டீவுக்கு வந்து பிக்சாருங்கிற நிறுவனத்து மேலே ஒரு கண் இருந்துச்சு அப்போவே அதை வந்து ஆப்பிள் நிறுவனத்தை வாங்க சொன்னார் ஆனால் அது நடக்கலை இருந்து இவர் வெளியே வந்தவர் அது நனவாச்சு இவரே அந்த நிறுவனத்தை காசு கொடுத்து வாங்கினார் பிக்சர் இதை வந்து வாய்ந்த ரெண்டு அனிமேஷன் சாஃப்ட்வேர்லாம் இருந்துச்சு இது வந்து உலக புகழ்பெற்ற சிருஷ்டி நிறுவனத்தை வந்து தங்களோட பக்கத்துக்கு வந்து ஏறுச்சு இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து டாய் ஸ்டோரிங்கிற ஒரு அனிமேஷன் திரைப்படத்தை எடுக்கிறாங்க இந்த திரைப்படம் வந்து திரைத்துறையில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்குது பிக்சர் வந்து பிரபலம் அடைய பங்கு சந்தையில் இருக்கிறாரு ஜாப்ஸ் அது வந்து அவரை வந்து பில்லியனராக மாற்றுது அது வரைக்கும் ஆப்பிள் மேலே இல்லாத பார்வை வந்து அதுக்கு மேலே ஆப்பிள் மேலே திரும்புது ஏன்னா தான் ஆரம்பித்த கம்பெனி இல்லவா அதனால் அந்த சமயத்தில் ஆப்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் மற்றும் ஐபிஎம் அடையில் தள்ளாடி இருந்துச்சு இப்போ ஆப்பிள் நிர்வாகத்துக்கு வந்து தன்னுடைய நெக்ஸ்ட் சாஃப்ட்வேரை வாங்கிக்கிறீங்களான்னு பில்கேட்ஸ் கேட்குறாரு அதை வாங்க ஆப்பிள் நிறுவனம் முன் வர்றாங்க அதனால் அவர் கையில் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஆப்பிளோட பங்குகள் வந்து இருக்குது அப்போ அவர் வந்து நிறுவனத்திலே இணையை வந்து கோரிக்கை வைக்கிறாங்க வருடம் ஒரு டாலர் சம்பளத்தோட இயக்குனர் வாரிய போஷின்னா எனக்கு போதுங்கிறாரு தலைவர் பொசிஷன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரு சரிவில் இருக்கிற ஆப்பிள் கம்பெனியை வந்து தூக்கி நிறுத்த வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அதனால் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து நூற்றம்பது கோடி வந்து ஆப்பிள் நிறுவனத்தில் வந்து முதலீடு செய்கிறாங்க சில வருடத்துக்கு வந்து ஆப்பிள் வந்து தள்ளாடாமல் இருக்கிறது தான் இந்த ஏற்பாடு தங்களோட முதல் ஒப்பந்தம் என்னென்னா மேக்கின்டாஸ் வெளியான நைன்டீன் எயிட்டி த்ரீலேருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஆப்பிள தவிர யார் யாருக்கும் வந்து மென்பொருள் தயாரித்து கொடுக்கக்கூடாது கூடாது உறுதி வாங்கிட்டாங்க ஆனால் மேக்கிண்டாஸ் வந்து வெளியீடு வந்து தள்ளி போனதை வந்து ஆப்பிள் வந்து கருத்திலேயே கொள்ளலை நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து ஐபிஎம்க்கு வந்து ப்ரோக்ராம் வந்து தயாரித்து கொடுக்கறதுக்கு முன்வராங்க இது வந்து ஸ்டீவ் ஜாஸ்க்கு வந்து ஆத்திரத்தை வரவழைக்குது தன்னோட அக்ரிமெண்ட் வந்து மீறி மீறிவிட்டாங்கிறது புகார் கூறுறாரு இவரோட ஒரு சந்திப்பு வைக்கிறாங்க அந்த சந்திப்பில் வந்து பில்கேட்ஸை பார்த்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டீங்கன்னு கூறாரு அப்போ பில்கேட்ஸ் வந்து ஒரு வந்து கதையை முன்வைக்கிறாரு ஸ்டீவ் இப்படியும் சொல்லலாம் நம்ம இருவருக்கு பொதுவானது வந்து ஜெராக்ஸுங்கிற ஒரு பணக்கார நண்பன் நான் தொலைக்காட்சி பெட்டியை திருட அவன் வீட்டுக்கு போனேன் அதுக்கு முன்னாடி அந்த தொலைக்காட்சி பெட்டியை நீ களவாண்டிட்டு வந்துட்ட அப்படின்னு கூறுறாரு ஸ்டீவ் ஜாஸ் வந்து மேக்கப் மாற்றங்கள் செஞ்சு ஐ மேக்ஸுங்கிறது விற்கிறாரு இது வந்து வரவேற்பு வருது நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து ஐ புக் லேப்டாப்புங்கிறது விற்கிறாரு அது அறிமுகமாகி நல்ல லாபம் கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இசைத்துறையில் வந்து புதிய மாற்றத்தை கொண்டு வராரு அதாவது ஐடியூனுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறாரு அதையும் வெளிவர்றாரு அது நல்ல லெவல் போகுது அதே வருஷத்தில் ஐபேடை வந்து வெளிவராரு இது வந்து மக்களிடையே அமோக வரவேற்பு கேடுது நூறு மில்லியன் ஐபேடை வந்து விற்று தீருது ஸ்டீவ் ஜாஸ் வந்து கணினி மட்டுமில்லாமல் இசைத் கால் பதிச்சிட்டார் அவரோட அடுத்த வெளியிட்ட வந்து உலக நோக்கி காத்திருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து ஐபோன் வந்து வெளியிட்டாங்க இது வந்து நல்ல லாபம் பார்த்துச்சு அதே வருஷம் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர் இன்கில் இருந்து ஆப்பிள் இன்கை வந்து தனியாக பெயர் மாற்றம் செய்தார் காரணம் என்னென்னா கணினியை மட்டும் சார்ந்திடாமல் மற்ற பொருட்கள் மீது கவனம் செலுத்த தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து ஆரம்பித்த கூகுள் வந்து மூணு வருஷத்தில் ஐம்பது மில்லியன் டாலர் வந்து வருமானம் இடிச்சு அந்த சமயத்தில் வந்து லேரி பேட்ஜி ஷேரின் பிரின் வந்து ஸ்டீவ் ஜார்ஸும் சந்திக்கிறாங்க கூகுளோட சிஇஓ இருக்க மாதிரி கேட்டுக்கிறாங்க ஆனால் ஆப்பிள் மேலே இருந்த புரிதல்னால அது விட்டு போக விருப்பம் இல்லாமல் வேணான்ட்டார் ஸ்டீவ் ஜார்ஸ் வந்து லேரி பேஜுக்கு ஸ்டாரின் பின்னுக்கு வந்து பக்க இருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ரிச் மேனு நிக் சேஸு கிறிஸ் வைட்டு ஆன்டி ரூபின்னு இவங்கெல்லாம் முயற்சியால் ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான ஆண்ட்ராய்டு இயங்கு தரத்தை உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் வந்து சத்தம் இல்லாமல் இந்த ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் வந்து தனக்கு சொந்தமாக்கிது இந்த ஆண்ட்ராய்டு வந்து பெரிய மொபைல் நிறுவனத்துக்கு வந்து இலவசமாக வழங்குறத அறிவிக்குது ஆப்பிள் நிறுவனம் வந்து ஜேன் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஃபஸ்ட் ஐஃபோனை வெளியிடறாங்க அடுத்த வருஷம் வந்து கூகுள் வந்து அதே மாதிரி ஃபோனை வந்து காப்பிடிச்சு அதே மாதிரி விடுறாங்க இது வந்து ஸ்டீவ் வரையில் அதிர்ச்சி தருது கூகுள் வந்து தனக்கு துரோகம் செஞ்சுட்டா தான் நினைக்கிறாரு ஆப்பிளோட காப்பீமை வந்து கேட்காம யோகப்படுத்தாட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து சாம்சங் நிறுவனத்துக்கு அபராதமாக அதிக்குது கோர்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னாடி உலக மார்க்கெட்டில் எண்பது பர்சன்டேஜ் வந்து ஆண்ட்ராய்டு வந்து ஆக்கிரமித்திருந்துச்சு கூகுள் மீது ரொம்ப வெறுப்பில் இருந்தால் ஸ்டீவ் ஜாப்ஸ் தங்களோட ஐடியாவை கூகுளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்துகிறத வந்து ஒரு கடுமையாக சாடினார் ஆனாலும் ஆப்பிள் வந்து ஈக்குவலாக வந்து சந்தையில் லாபம் பார்த்துட்டு தான் இருந்துச்சு அதற்கு காரணம் தரம் மற்றும் பேக்கிங் தான் சொல்கிறவங்க விமானத்துலேயேதே எல்லா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து தன்னோட புற்றுநோய் வந்து அவரோட மற்ற உறுப்புகளை வந்து ரொம்ப பாதிக்குது அதனால அறுவை சிகிச்சை எடுத்துக்கிறாரு அதுக்கு பின்னாடி வந்து ஆப்பிள் கம்பெனியில் வந்து அவரோட கவனத்தை செலுத்துறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஐபாலுங்கிற ஒரு கையடக்க கணினி வெளியிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து அவர் வந்து பொறுப்புலேருந்து இருந்து விலகி உடல்நலத்தை கவனிச்சிக்க ஆரம்பிக்கிறார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பில்கேட்ஸ்டோன்னா ஒரு மீட்டிங் நினைச்சு அந்த மீட்டிங்கில் க்ளவுடு காம்பவுண்டிங்கிற ஒரு வந்து ஆப்பை வந்து அறிமுகப்படுத்துறாரு அதுதான் அவரோட கடைசி மீட்டிங் அதுக்கு பின்னாடி ஆப்பிள்லேருந்து இருந்து நிரந்தரமாக போயிடுறாரு அதுக்கு பின்னாடி ஆப்பிளுக்கு வந்து டீம் குக்குங்கிறது வந்து தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் தான் இறக்க போகிறான்னு வந்து ஸ்டீவுக்கு வந்து நன்றாகவே தெரிஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அக்டோபர் நாலு ரெண்டு மணி அளவில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட உயிர் வந்து பிரிஞ்சிச்சு தண்ணி ஒருவரது மரணம் வந்து உலக மக்களுக்கு துக்கமாக மாறுனது அன்னைக்கு தான் ஜாப்ஸ் இறந்த பின்னாடி ஆப்பிளுக்கு வந்து மவுசு குறையில ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் புதிய அப்டேட்டுக்காக உலகம் வந்து காத்துக்கிட்டு தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கொண்ட பெரிய கம்பெனியாக ஆப்பிள் மாறுது ஆப்பிள் நிறுவனத்துக்கு டிம்கு வந்து பல வெற்றிகளை வேணால் குவிக்கலாம் ஆனால் அதற்கு கோடு போட்டது வந்து ஸ்டீவ் ஜாஸ் தான் ஸ்டீவ் ஜாஸ் வந்து பல கூற்றுக்கள் வந்து பிரபலமானது அதில் ஒரு கூற்று என்னென்னா நீங்கள் ஒரு தச்சராக இருக்கீங்க ஒரு அலமாரியை செய்கிறீங்க அதற்கு பின்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் முன்புறம் கொடுத்து அதே அழகு தான் பின்புறம் கொடுக்க வேண்டும் ஏன்னா இரவு தூங்குறப்போ நான் ஒரு தரமான அழகான ஒன்று உருவாக்கணும்னு ஒரு திருப்தி வந்து அப்போ தான் கிடைக்கும் நான் பெரிய பணக்காரனாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை உறங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் ஒருபடியாக ஏதாச்சும் செஞ்சுருக்குறேன்னா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கா அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார் you for watching என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ